ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைக்காலஜி பற்றி நம்ம அதிகமாக டாபிக் எடுத்து பேசுகிறதுனால இன்றைக்கும் நம்ம அதை சார்ந்த ஒரு விஷயம் நம்ம பேச போகிறோம். நிறைய கமெண்ட்ஸ் இந்த சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் நிறைய எக்கச்சக்கமான வந்து மெசேஜஸ் வரும். அதாவது நான் வந்து இத்தனை வருஷமாக ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கேன் சார், நான் வந்து 10 வருஷமாக ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கேன், 8 வருஷமாக ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கேன், நான் வந்து கிளாஸஸ்லாம் போய் அட்டன் பண்ணிட்டேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், இருந்தாலும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல. அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்களோட பர்சனல் விஷயங்களாக இருக்கும், அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த எல்லாமே தெரிஞ்சும் லாஸ் பண்ணிக்கிறவங்க வந்து முக்கால்வாசி பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அதாவது இது தப்பு, இது சரி, இங்கே இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, எல்லாமே வந்து தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் வந்து அவங்க லாஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது, அதை வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது சார், நான் வந்து எனக்கு முக்கால்வாசி ட்ரேட் தெரியும், என்னுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா 8 என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, ஒரு 10 என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா 8 வந்து சக்ஸஸ் ஆகிடுது சார், இந்த 2 வந்து ஃபெயில் ஆகுது. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வந்து சக்ஸஸ் ஆகுது, ஒரு 3 வந்து ஃபெயில் ஆகுது. இப்போ இது வந்து சக்ஸஸ் தானே சார் இது ரேஷியோ? இது அதாவது என்னுடைய வின்னிங் ரேஷியோ வந்து கரெக்டாக தான் நான் இருக்குது சார். நான் வந்து அப்போயே எனக்கு அப்போட எனக்கு கேபிட்டல்லாம் லாஸ் ஆகுது. நான் 10 ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா 7 ட்ரேட் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆகுது, ஒரு சில டைம் 8 வந்து சக்ஸஸ் ஆகுது, 2 2 இல்லை 3 3 வந்து ஃபெயில் ஆகுது. அப்படி ஏன் சார் லாஸ் ஆகுது? இது வந்து ட்ரேடிங் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருந்து அவங்களுக்கு லாஸ் இப்படி பண்ணால் கூட லாஸ் ஆகுது. அதனால் நான் 10 ட்ரேட் எடுக்க முக்கால்வாசி ட்ரேட் வந்து சக்ஸஸ் தான் ஆகுது, கால்வாசி ட்ரேட் தான் வந்து ஃபெயில் ஆகுது, அப்படி எனக்கு லாஸஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கொஞ்சம் நம்ம டீப்பாக உள்ளே போவோம். இப்போது அந்த 8 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, 10 ல் 8 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது, 2 வந்து ஃபெயில் ஆகுது. அந்த 8 ட்ரேடு வந்து எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது அவங்களுடைய 1 ரூபா ரிஸ்க்கு 1 ரூபா ப்ராஃபிட் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்களா, அல்லது 1 ரூபா ரிஸ்க்கு 2 ரூபா ப்ராஃபிட் இந்த மாதிரி செட்டப்பில் வந்து ஒர்க் ஆகுதாது, இல்லை 1 ரூபா ரிஸ்க்கு 3 ரூபா ப்ராஃபிட் இந்த மாதிரி வின்னிங் ரேஷியோ வருதான்னு பார்க்கணும். இதில் இந்த 8 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுது, 2 ட்ரேடு ஃபெயில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து 1:1 வந்து மேபி வரலாம். இந்த 1:1 1 ரூபா ரிஸ்க்கு 1 ரூபா ரிவார்டு, இந்த ரிவார்டு ரிஸ்க் ரேஷியோ வந்து 1:1 சேம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மேபி ஒர்க் ஆகலாம். அப்போது நீங்கள் இந்த 1 ரூபா ரிஸ்க் 1 ரூபா நஷ்டம் வர சொல்ல உங்களுக்கு என்னென்னா 8 ரூபா உங்களுக்கு வருது, 2 ரூபா லாஸ் ஆகுது. நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், 8 ரூபா உங்களுக்கு வருமானம் வருது, 2 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகுது. ஓகே, 1:1 அப்போ இது லாபம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 ட்ரேடுடைய ப்ரோக்ரேஜ் டாக்ஸஸ், 8 ட்ரேடு நீங்கள் வின் பண்ணிங்களா, இந்த 8 ட்ரேடுடைய ப்ரோக்ரேஜ் டாக்ஸஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா இதில் வந்து 2 ட்ரேட் வந்து போயிடும். அதாவது 2 ட்ரேடுடைய ப்ராஃபிட் வந்து டாக்ஸஸ் ப்ரோக்ரேஜ் வந்து உங்கள் கைவிட்டு போயிடும். அப்போது உங்களுக்கு 6 ட்ரேடுடைய ப்ராஃபிட், அதாவது உங்களுக்கு 6 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த 2 ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, இந்த 2 ட்ரேடுடைய லாஸஸ், இந்த 2 ட்ரேடுடைய லாஸஸ் ப்ரோக்ரேஜ் டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆட் பண்ணணும். அப்போது 3 ரூபா நஷ்டம், இந்த 1 2 ரூபா லாஸ் ஆகிடுச்சிங்களா, இது கூட இன்னும் 1 ரூபா லாஸ் ஆகிடுச்சின்னு போட்டிங்கன்னா 3 ரூபா நஷ்டம். அப்போது உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் நிற்கும், புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் நிற்கும் சார், 8 ட்ரேடில் 2 ரூபா போச்சுன்னா மிச்சம் 6 ரூபா ப்ராஃபிட் நிற்கணும் இல்லையா அப்படின்வாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 6 ரூபா தான் கால்குலேஷன் எடுக்கமா இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வெறும் 6 ரூபா இருக்குது, இந்த பக்கம் 3 ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா 3 ரூபா நிற்கும், எல்லாம் போயிட்டு 3 ரூபா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக நிற்கும். இவ்வளோ ப்ராஃபிட்டு நிற்காது. எது இவ்வளோலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த 3 ரூபா நிற்கும். இல்லை, நான் 1:1 கூட ஃபாலோ பண்ணல, நான் 1:1 கூட ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது கூட நிற்காது. ஓகேங்களா? சரி, இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். 1:2 ரிஸ்க் ரேஷியோ, 1 ரூபா ரிஸ்க்கு 2 ரூபா ரிவார்டு இந்த மாதிரி நான் பண்ண சொல்லோம். இதை 8 ரிவார்டு சக்ஸஸ் வருது, 2 ஃபெயில் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பீங்களா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் 1:2 வந்து இந்த 8 வின்னு 2 ஃபெயில் அப்படின்றது மிக மிக
கடினமான விஷயம், சாத்தியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அது, அந்த டாபிக் நம்ம போகவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி 1:2 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, 10 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, ஒரு 6 தான் வந்து சக்ஸஸ் ஆகும், 4 வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 1:2 பண்ண சொல்ல உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ வந்து கம்மியாகிடும். 1:3 பண்ண சொல்ல இன்னமும் கம்மியாகிடும். ஸோ மேபி உங்களுக்கு 10 ட்ரேடில் 5 ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகும், 5 தான் சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர, இல்லை தோராயமாக நான் வந்து ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறேன், அதாவது ஃபார் ரேண்டமாக அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போது நான் வந்து ஒரு 10 லைன் ட்ரா பண்ணி 2 10 லைன் ட்ரா பண்ணேன் சார், இந்த 10 லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பிரேக் அவுட்டில் பை பண்ணால் அங்கே கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு சார், சரி ஓகே திரும்ப வந்து 10 லைன் கட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து பிரேக் டவுன் பண்ணேன், கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து திரும்ப மேலே போய்ட்டு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, சரி திரும்ப வந்து மேலே வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு பண்ணேன், திரும்ப கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதாவது ரேண்டமாக பிரேக் அவுட், ரேண்டமாக ஒரு சப்போர்ட் ரேஷியஸ், அது அவங்களுக்கு என்ன தோணுதோ அது இதுதான் ஓகே இதுதான் ஓகே இந்த மாதிரி விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டும் வராது, வின்னிங் ரேஷியோவும் வராது. ஓகே, அப்போ இது வந்து கேம்லிங்கில் போய்ட்டு உங்களுக்கு கணக்கு சேர்ந்துடும். புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வின்னிங் ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்களோட ரிஸ்க் ரேஷியோ 1:1 அல்லது 1:2 ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. கிடைச்ச ப்ராஃபிட் போதும், தோராயமாக ரேண்டம் என்ட்ரி, நான் இங்கே எனக்கு இங்கே மேலே போகாமல் தெரியுது, இங்கே ரிலேஷன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது நான் பை பண்ணிக்கிறேன், இல்லை இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி நான் சேல் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி நெக்லைன் கட் ஆகுது, உங்களுக்கு அப்பப்போ என்னென்ன தோணுதோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் வராது, 1:1 வராது, 1:2 வராது. அப்போ இந்த மாதிரி 1:2 இல்லாமல் நான் வந்து 8 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது, 2 தான் ஃபெயில் ஆகுதுன்னா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுங்க, இது வந்து வேலைக்கு ஆகுது. நீங்கள் 8 ட்ரேட் வின் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். ஏன்னா ரிஸ்க் ரேஷியோ சரியில்லை அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 ரூபா ரிஸ்க் எடுத்து 50 பைசா நீங்கள் ப்ராஃபிட்காக போராடுறீங்க அப்படின்னா, நீங்கள் 9 ட்ரேடு ட்ரேடிங் வின் எடுத்தும் பிரயோஜனம் இல்லையே. நீங்கள் 9 ட்ரேடு சக்ஸஸ் ஆனால் கூட பிரயோஜனம் இல்லை, நீங்கள் 10க்கு 10 சக்ஸஸ் ஆனால் கூட பிரயோஜனம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க் ரேஷியோ மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ இதெல்லாம் மணி மேனேஜ்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ண முடியும். உங்களால் உங்கள் காசு எவ்வளோ டாக்ஸஸ் ப்ரோக்கர்ஸ்லாம் போட்டு எவ்வளோ நிற்குது உங்கள்கிட்ட, அதை வச்சு தான் பேலன்ஸ் பண்ண முடியுமே தவிர, என்னோடய ட்ரேடிங் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்ன தான் சொல்லுங்கள் சார், பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100% ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிலாம் கூட உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ட்ரேடில் 8 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது, 2 தான் ஃபெயில் ஆகுது, சூப்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. ஸ்ட்ராட்டஜி மேலே மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ரிஸ்க் ரேஷியோ மணி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களால் ஸ்டேபிளாக நிற்க முடியும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.